எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் நோவா ஹைபோதிசிஸ் ஆஃப் ஹாயில் அண்ட் நெபுலா கிளவுட் தியரி. இதுக்கு முன்னாடி நான் ஆரிஜின் ஆஃப் அர்த்தில் நிறைய தியரிஸ் நான் போட்டிருக்கேன், அதையும் செக் பண்ணிட்டு வந்துடுங்க. ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது நோவா ஹைபோதிசிஸ் ஆஃப் ஹாயில். இதை யார் கண்டுபிடிச்சார்னா ஹாயில். இதை இவர் எப்போ கண்டுபிடிச்சார்னா 1946. இவர் தான் ஹாயில். இந்த தியரியும் நம்ம முன்னாடி பார்த்த பைனரி ஸ்டார் ஹைபோதிசிஸும் ஓரளவுக்கு சேமாக தான் இருக்கும். இதில் இவர் என்ன சொல்கிறாருன்னா, நம்ம யூனிவர்ஸில் ஏற்கனவே ஒரு சன் இருந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த சன்னுக்கு ஈக்குவலான ஒரு ட்வின் ஸ்டார் இருந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் அதோட மாஸும் ஹீட்டும் வந்துட்டு டிஃப்ரெண்ட்டாக தான் இருந்துச்சு. சன்னை கம்பேர் பண்ணும்போது அந்த ஸ்டாருக்கு வந்துட்டு டிஃப்ரெண்ட்டாக தான் இருந்துச்சு. அந்த ஸ்டாரோட ஹீட் வந்துட்டு ரொம்பவே அதிகமாக இருந்துச்சு நம்மளோட சன்னை கம்பேர் பண்ணும்பொழுது. அதோட ரேடியோ ஆக்டிவிட்டியும் ரொம்ப அதிகமாக இருந்துச்சு. ரேடியோ ஆக்டிவிட்டி அதிகமாக இருந்ததால் அதில் இருக்க ஹைட்ரஜன் ஃபுல்லாமே வந்துட்டு ஸ்ட்ரெயின் ஆகி அது வந்துட்டு ஒரு பெரிய பிளாஸ்ட்டாக வெடிச்சிச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த பிளாஸ்ட்டுக்கு பேர் தான் வந்துட்டு சூப்பர் நோவா. அப்படி வெடித்த உடனே நிறைய பார்ட்டிகல்ஸ் வந்துட்டு செதறிச்சு. கொஞ்சம் பார்ட்டிகல்ஸ் வந்துட்டு சன்னோட கிராவிட்டியால் அதெல்லாம் ஈர்க்கப்பட்டு அதெல்லாம் கரெக்டான ஒரு பொசிஷனில் வந்து உட்காந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த மெட்டீரியல்ஸ் எல்லாமே வந்துட்டு கண்டென்ஸ் ஆனனால அதோட ஹீட் வந்துட்டு கொஞ்சம் குறைஞ்சி அது எல்லாமே வந்துட்டு பிளானட்ஸாக மாறிடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. கொஞ்ச நாள் கழித்து அது எல்லாமே வந்துட்டு சன்னை சுத்த ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. இப்படி தான் பிளானட்ஸ் உருவாச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஹாயில் சொல்கிறாரு. இந்த தியரியை வந்துட்டு ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. இவர் வந்துட்டு எல்லா கிளியர் எக்ஸ்பிளனேஷன் கொடுக்குறாரு. ஏன்னா சன்னோட மினரல்ஸும் நம்மளோட பிளானட்ஸோட மினரல்ஸும் கண்டிப்பாக டிஃப்ரெண்ட்டாக இருக்குதுன்னு நமக்கு தெரியும். அதே மாதிரி இவரும் கரெக்டாக சொல்லியிருக்காரு, ஸ்டார்லேருந்து தான் பிளானட்ஸ் உருவாச்சு அப்படின்னு சொல்கிறது. ஸோ இதோட கான்செப்ட்லாம் நல்லா தான் இருக்குது. பட் ஆனால் இவர் கிளியர் எக்ஸ்பிளனேஷன் வந்து கொடுக்கல அப்படின்னு சொல்கிறாங்க. சேட்டலைட்ஸ்லாம் எப்படி உருவாச்சு, அப்புறம் பிளானட்ஸ் எப்படி ரிவால்வ் ஆக ஸ்டார்ட் ஆச்சு அப்படிங்கிறதுலாம் இவர் கிளியர் எக்ஸ்பிளனேஷன் கொடுக்கல அப்படிங்கிறனால இந்த தியரி ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது நெபுலா கிளவுட் தியரி. இந்த தியரியை கண்டுபிடிச்ச ஒரு பேர் வந்துட்டு வெய்சாக்கர். இவரோட கண்ட்ரி வந்துட்டு ஜெர்மனி. இவர் இது எப்போ கண்டுபிடிச்சார்னா 1944. இவர் தான் வெய்சாக்கர். இவர் என்ன சொல்கிறாருன்னா, நம்ம யூனிவர்ஸில் நிறைய கிளவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. கேஷியஸ் கிளவுட்ஸ். இதை பேர் பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும், இது கிளவுடில் இருந்து தான் பிளானட்ஸ் உருவாச்சு அப்படிங்கிறத சொல்ல போகிறாங்க அப்படின்ட்டு. நம்மளோட யூனிவர்ஸில் நிறைய கேஷியஸ் ஆன கிளவுட்ஸ் வந்துட்டு நிறைய இருந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது வந்துட்டு நம்மளோட சன் வந்துட்டு சுற்றிட்டுருக்கும்பொழுது நம் அந்த கிளவுட்ஸ் எல்லாம் க்ராஸ் பண்ணி அது போகும்பொழுது நம்மளோட சன்னை சுற்றி வந்துட்டு நிறைய கிளவுட்ஸ் வந்துட்டு அதோட கிராவிடேஷ்னல் ஃபோர்ஸால் அட்ராக்ட் பண்ணப்பட்டுச்சு. அப்படி அட்ராக்ட் ஆன கிளவுட்ஸ் வந்துட்டு எவ்வளோ இருந்துச்சுன்னா, இப்போ நம்மளோட பிளானட்ஸ் இருக்கு இல்லையா, பல மில்லியன் தூரங்கள் கீழே இருக்குது அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த அளவுக்கு வந்துட்டு கிளவுட்ஸ் வந்துட்டு சன் வந்து அட்ராக்ட் பண்ணிச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த கிளவுட்ஸில் இருந்த ஹார்ட் மெட்டீரியல்ஸ்லாம் இருக்கும் இல்லையா, அதெல்லாம் வந்துட்டு கொஞ்ச நாள் கழித்து கொலாய்ட் ஆக ஆரம்பிச்சிச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. அதெல்லாம் கொலாய்ட் ஆகும் பொழுது அது வந்துட்டு ஒரு எடிஸ் மாதிரி ஃபார்ம் ஆச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. எடிஸ்னால் வந்துட்டு சுழல் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி சுழல்லாம் ஃபார்ம் ஆச்சு சன்னை சுற்றி அப்படின்னு சொல்கிறாங்க. அது வந்துட்டு எப்படி இருந்துச்சுன்னா, அந்த எடிஸ்லாம் வந்துட்டு இப்படி தான் ஃபார்ம் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறாரு. இது நம்மளோட சன்னு, இங்கே வந்துட்டு எடிஸ் ஃபார்ம் ஆச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த எடிஸ்லாம் எப்படி இருந்துச்சுன்னா, நம்ம சன்னு கிட்ட வந்துட்டு சின்னதாகவும் நம்ம சன்னோட கொஞ்சம் தூரம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் வந்துட்டு ரொம்ப பெருசாகவும் இருந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதுலேருந்து அவர் என்ன சொல்கிற வராருனா, நம்மளோட ஏர்த்து எல்லாமே வந்து சின்னதானதாக இருந்துச்சு, ஆனால் நம்ம ஜூபிட்டர் எல்லாமே வந்துட்டு கொஞ்சம் பெருசு பெருசாக இருந்துச்சு இல்லையா. ஸோ அதனால் அதுதான் இங்கே அவர் சொல்ல வராரு. இந்த எடிஸ்லாம் வந்துட்டு நம்மளோட நிறைய டஸ்ட் பார்ட்டிகல்ஸ் கூட சேர்ந்து இதுதான் வந்து பிளானட்ஸாக மாறுச்சு, அதுதான் காலப்போக்கில் வந்து புரோட்டோ பிளானட்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த தியரியும் வந்து ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. ஏன்னா இப்போ நான் சொன்னேன் இல்லையா, சன் வந்துட்டு எடிஸ் ஃபார்ம் பண்ணது வந்து ஜாமெட்ரிக்கல் ஷேப்பில் இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு, இது வந்துட்டு ஜாமெட்ரிக்கல் ஷேப் மாதிரி தானே இருக்குது. ஸோ அதனால் இது வந்துட்டு ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. எப்படி அந்த மாதிரி கரெக்டாக ஃபார்ம் ஆச்சு, ஸோ அதனால் அது ஏற்றுக்கிற மாதிரி இல்லை அப்படின்னு சொல்லி இந்த தியரி வந்து ரிஜெக்ட் பண்ணுறாங்க. ஸோ இதுதான் நெபுலா கிளவுட் தியரி. உங்களுக்கு இதில் ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா அதை கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. இதே மாதிரி வேறு ஏதாவது டாபிக் பற்றி உங்களுக்கு தெரியணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா நீங்கள் அதை கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.